அடுத்ததாக வந்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த துவா, ஒரு சில பள்ளிவாசல்ல வந்து மைக்கில் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ்மல கசம்துன்னு சொல்லி, ஒரு சில பள்ளிவாசல்ல வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு திறக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. ரெண்டு முரண்பட்டு இருக்குது, அப்போ சம்மந்தமான ஒரு தெளிவும் வந்து மக்கள் தேவைப்படுது. இப்போ நோன்பு திறப்பதற்காக வேண்டி நோன்பு அட்டையிலே போட்டு என்ன செய்ய பிரிண்ட் பண்ணி அடிக்கிறாங்க, நோன்பு திறக்கும் துவான்னு சொல்லி. அல்லாஹ்மல கசம் தூபிக்க ஆமன் தூ அலைக்க தவக்கல் தூ அலா ரிசுக்கு அஃப்தர் தூன் சொல்லி ஒரு துவாவை போட்டு நோன்பு திறக்கும் துவான்னு சொல்கிறாங்க. இதை பள்ளிவாசல்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. நோன்பு திறப்பதற்காக ஒரு துவான் வரக்கூடிய ஹதீஸுகள் நிறைய வந்திருக்கிறது. பல துவாக்கள், ஒரு ஹதீஸு கூட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடையாது, எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாத ஆட்களுடைய அறிவிக்கப்பட்டு பலவீனமான ஹதீஸ்கள் என்று அனைத்து அறிஞர்களும் ஒதுக்கி வைத்ததாகத்தான் அந்த ஹதீஸுகள்லாம் இருக்கிறது. அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு என்று எந்த துவாவும் கிடையாது. பொதுவாக உணவை சாப்பிடுவதற்கு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடணும்ல, பிஸ்மில்லா, அவ்வளோதான். பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடணுமே தவிர நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி ஒரு சிறப்பான ஒரு துவா இருக்குன்னா இவங்களாம் உண்டாக்குறாங்க, உனக்காக நோன்பு வைத்தேன், உனக்காக இருக்கு அப்படி இந்த வாசகம்லாம் வரணுமா, அப்படிலாம் வர தேவை கிடையாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததற்கு ஆத்தண்டிக்கான ஹதீஸ் கிடையாது. பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சொல்லக்கூடிய ஆள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு அறிவிக்கிற ஆள் கரெக்டான ஆளாக இருக்கணும். அவர் பொய்யராக, நினைவாற்றல் கம்மியாக உள்ளவராக, பல குறைபாடு உள்ளவராக இருந்தால் அவருடைய அறிவிப்பெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே பலவீனமாக இருக்குது என்பதை நோன்புன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தை வந்து நீங்கள் ஆன்லைன் P.Jainul அந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் அதிலே டவுன்லோடு பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறலாம். அதில் இந்த ஹதீஸுடைய என்னென்ன ஹதீஸ் வருது, எப்படி எப்படி பலவீனம், அதெல்லாம் விளக்கமாக நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் நோன்பு துறக்க துவா கிடையாது. நோன்பு துறக்க எது மட்டும்தான் பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு துறக்கணுமே தவிர ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத ஒன்றை நம்ம துவாண்டு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே மாதிரி